நோய் நாடி நோயின் முதல் நாடி அப்படின்றதற்கான அந்த அனுபவத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே எர்போஹேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து உங்களை வந்து சந்திச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப அழகா மெதுவா நமக்காக எடுத்து கூறி கொண்டிருக்கின்றார் இந்த குறைவற்ற செல்வத்தை அள்ளி அள்ளி நமக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 இறை வணக்கத்தோடு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை நம்ம துவங்கலாம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு வணக்கம் 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 சொல்லுங்கம்மா குறைவற்ற செல்வம்னு நான் சொன்ன அந்த நோயற்ற வாழ்விற்கான வழிமுறைகளை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த புத்தாண்டில் உங்களுடைய இலக்கா எதை நிர்ணயிச்சிருக்கீங்க ஐயா நீங்கள் இலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா இலக்கு அப்படிங்கிறது வந்து நாம் நேர்வழியில் போகும் பொழுது அந்த இலக்குகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இறைவன் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்பார் இலக்கு அப்படிங்கிறது நாம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா நான் எதுவுமே நான் செய்யலை அதுதான் உண்மை நான் எல்லா தவறுமே செஞ்சுருக்கேன் என் உடல் ரீதியாக மற்ற நிறைய கட் பண்ணியிருக்கேன் தப்புமே நானும் வந்து மனிதனாக இருக்கிற சமயத்தில் செஞ்சுட்டு தான் இருந்தேன் அதையெல்லாம் உணர்ந்து இறைப்பக்கம் திரும்பியதற்கு பிறகு என்னை அவன் வழி நடத்துகிறான் அவ்வளோதான் அதனால் தான் இவ்வளோ மக்கள் இவ்வளோ ஆற்றல் எதை செய்தாலுமே வெற்றி அப்படிங்கிற அந்த இலக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டா இருப்போம் இல்லாத மனிதன் அப்படிங்கிறது வந்து நூல் இல்லாத அருந்த பட்டமாகத்தான் வாழ முடியும் இப்போ இன்றைக்கு வந்து இளம் வயதிலேயே நிறைய பேர்த்துக்கு முடி கொட்டுது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கொட்டுது முடி கொட்டிருப்பேன் இளம் வயதில் நிறைய முடி நிறைய இருக்குது அதுக்கெலாம் என்ன காரணம் நினைக்கிறோம் நம்ம அதற்கு எல்லாமே இலக்கு வந்து வச்சுக்காது தான் இப்போது ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கு போகணுன்னு உட்காந்துட்ருப்பார் போனோன்னு கேட்பீங்க என்னங்கய்யா உட்காந்துட்ருக்கீங்க என்ன பண்ணுறது எல்லாம் முடிஞ்சு போச்சு ரிட்டையர் ஆகிட்டேன் ஒரே ஒரு பொண்ணு யூஸ்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பையன் வந்து துபாயில் இருக்கான் வீடு வாடகை வருது அப்படியே ஹாப்பியாக இருக்கேன் வீடு வாங்குது சாரி வீடு போகணும் காடு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிந்தனையில் அப்படியே வச்சுக்கோங்களேன் கடவுள் என்ன பண்ணுவார்னா ஓ இதுக்கு மேலே ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பில் சீக்கிரமாக மரணத்தை நோக்கி அவர் போக ஆரம்பிச்சிருவார் முடி வந்து அவருக்கு வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு இளமை தோற்றமின்றி முதுமை தோற்றத்திற்கு வந்து போகக்கூடிய நிலை வந்து அந்த ஒரு சுகமான ஒரு சிந்தனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் இருக்கும்போது கவலை நமக்குள்ளே வந்துடும் அந்த கவலை என்பதும் பார்த்திங்கன்னா உடம்புல அனைத்து விதமான வியாதிகளுக்கும் உள்ள வரத்துக்கு அடிப்படையாக இருக்கும் அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படிங்கிறது மிக அதி அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையுமே கண்டிப்பாக சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஜனவரியில் சொன்ன நான் மார்ச்சில் வந்து இந்த கொரோனா ஆரம்பித்தப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தேன் கண்டிப்பாக டிசம்பர் இருபத்தி நாலு இந்த சனி பயிற்சி வரைக்குமே இப்படி தான் இருக்குங்கிறத நான் அன்னைக்கே யூடியூபில் பார்க்கல நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் பட் எல்லாருமே என்ன அப்படின்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு இலக்கையை வச்சுக்கணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற உற்சாகமாக தினமும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் படுத்தே கிடந்தோம்னா தேங்கி போனால் குட்டை மாதிரி நம்ம நாற்று படிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஓடிக்கிட்டு இருந்த வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் எந்த இதை மனதில் வைத்திருக்கிறேன் அப்படின்னா நீங்க போன நிகழ்ச்சியில சொல்லியிருந்த விஷயம் நல்ல நல்ல உணவு வகைகள் தரமான உணவு வகைகள் மக்களை போய் சென்றடையணும் தரமான உணவு பொருட்கள் மக்களை போய் சென்றடையணும்ன்றதுக்கான ஒரு உதாரணமா தேநீர் தேயிலைகளை பத்தி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அதை நான் வந்து உங்களுடைய அடுத்த படிநிலையா நான் நிச்சயமா எடுத்துக்கிறேன் நான் நினைக்கிறேங்க நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் நீங்கள் கேட்டதுக்கு பார்த்தா தான் ஞாபகத்துக்கு வருது தேநீரை வைத்து எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும் நம்ம உடம்புல நீர்ச்சத்து தான் மிக அதிகமாக இருக்குது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது அண்டம் என்றால் உலகம் பிண்டம் என்றால் உடம்பு பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது நெருப்பு நம்ம உடம்புல சூரியன் நெருப்பு யாருன்னா இதயம் நீர் இருக்குது நீர் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் கிட்னி தான் நீங்கள் நினைக்கிறது போல் நம்ம குடிக்கிற தண்ணீரை மட்டுமே அது சுத்தப்படுத்துறது கிடையாது ஒட்டுமொத்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது ரத்தத்தை சுத்தப்படுத்தி எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புகிற வேலையை வந்து பிபி அதிகப்படுத்திக்கிறது கே கிட்னி தான் அற்றினல் சுரப்பி அப்போ இந்த நீர் அப்படிங்கிறது கிட்னி இந்த பிரபஞ்சத்தில் காற்று இருக்குது நம்ம உடம்புல காற்றுங்கிறது நுரையீரல் ஒரு விதையை போட்டோம்னா முளைக்குது அப்போ நம்ம எதை போட்டாலும் செரிமானம் பண்ணக்கூடியது நம்மளுடைய வயிறு ஸ்பிளின் அதுதான் மண்ணீரல்னு நம்ம சொல்கிறோம் மண்ணு தான் வந்து நம்ம வயிறு ஆகாயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லை நீங்கள் பார்த்தா ஒரு முடிவு மாதிரி தெரியும் ஆனால் போக 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 அது முடிவில்லாமல் இருக்கக்கூடியது அதுதான் மனம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு அமெரிக்காவில் நீங்கள் பேச முடியும் அதுதான் கல்லீரல் நம்ம சொல்கிறோம் கல்லீரல் இந்த ஐந்து உறுப்புகள் தான் ஒட்டுமொத்த மொத்த நம்ம இயக்கிட்டு இருக்கு அதுதான் வந்து பிரபஞ்ச சக்தி நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த உலகத்தில் எந்த சக்தி அதிகமானாலும் குறைஞ்சாலும் இந்த உலகத்துக்கு அழிவு உண்டாகும் அதே சக்திகள் நம்ம உடம்புல அதிகமானாலும் குறைஞ்சாலும் நோய்கள் உண்டாகும் இதில் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கிட்னி சிறுநீரகம் அப்படிங்கிறது எண்பத்தி எழுபத்தி ஒரு சதவீதம் வந்து இந்த உலகத்தில் நீர் தான் இருக்குது கடல் பரப்பு மீதி இருபத்தி ஒம்பது சதவீதம் தான் நிலப்பரப்பு இருக்குது நம்ம உடம்புல அதே தான் எழுபத்தி ஒம்பது சதவீதம் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது அதனால தான் வந்து இன்றைக்கி ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை கிட்னியாக இருக்கும் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் இல்லை வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட சளி கோத்துக்கிறதாகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து செரிமான கோளாறாகட்டும் பிபி ரைஸ் ஆகிறது மூளை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படையே வந்து இந்த சிறுநீரகம் தான் அதான் நீர் அப்படிங்கிற நாம எலும்பு இருக்கு இல்லையா எலும்பு எல்லாம் வந்து வழிகளுக்கு காரணம் எலும்பு தேய்மானம் எலும்பு வீக்கத்துக்கு காரணமே சிறுநீரகம் தான் முடி கொட்டுறதுக்கு காரணம் சிறுநீரகம் தோல் வியாதிக்கு காரணம் சிறுநீரகம் கண் பார்வைக்கு காரணம் சிறுநீரகம் காது மந்தம் காது கேட்கல சிறுநீரகம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் சிறுநீரகம் ஆண்மை குறைவு பெண்மை குறைவு கர்ப்பப்பை விதைப்பை நரம்புகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது சின்ன அவ்வளவு வேலைகளை செய்யக்கூடியது இந்த நீர் அப்படிங்கறது அந்த சத்துதான் அப்போ இந்த நீர் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக மக்கள் அதிகமா குடிக்கிறது ஐயா நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் அது நேர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ஏன் பேசுவோம் வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்க பெயர் சொல்லுங்க என் பேரு பாத்திமாங்கலத்தில பேசுறாங்க ஈரோடு மாவட்டம் பாத்திமா உங்க கேள்விகளை கேட்கலாமா

எனக்கு ஒரே வருஷம் சந்திக்கிறேன் சார் மூணு பெண் குழந்தை வீடு தாய் நான் அவங்க கடமைகளுக்கு நான் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் சார் நீங்க ஒரு தடவை வெண்டயத்தை மொள சாப்பிட சொன்னதான் நான் கண்டிப்பா செஞ்சுட்டு வர்றேங்க சார் நீங்க சொல்றது எதா இருந்தாலும் பாத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு எது வந்தாலும் நெக்ஸ்ட்லி பாத்துருவேன் என்னுடைய நோய்க்காக நீங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் அளவுக்கு ஃபாலோ பண்றேன்

அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசைஸ் சொன்னாங்க அப்புறம் எலும்புகள் வழின்னு சொன்னாங்க நடக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க தூக்கமும் இருக்காது இதெல்லாம் அடிப்படையாக இந்த நீர் அப்படிங்கிறது என்ன பேரு அழிவு பேர் பாருங்க தமிழ்ல நீங்க நீங்க இதுக்காக போய் விட தடையவேணங்க நீங்கள் போய் இப்படி தான் பார்க்க வேணாம் நீங்க கரெக்டாக அந்த பேரை நீங்க புரிஞ்சுக்கிட்டே போதும் நீர் அழிவு அப்போ இந்த நீர்ச்சத்தை அழிக்கக்கூடியது நீரழிவு நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை அழிக்கக்கூடியது நீரழிவு அப்போது இந்த நீரழிவுங்கிறது பாருங்கள் குழந்தை பிற பிறப்புக்கு அப்புறம் வந்திருக்கவங்களுக்கு எலும்புகள் வழிகள் எல்லா வலியுமே இருக்குது இது கண்டிப்பாக வந்து எளிமையாக சரி பண்ணிக்கலாம் எந்த அறுவை சிகிச்சை அவசியம் கிடையாது தொடர்ச்சியாக மருந்துகள்லாம் இல்லை ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் நான் சொன்னது தான் வெந்தயம் இருக்குது இல்லைங்களா வெந்தயத்தை வந்து முளக்கட்டி வச்சுக்கோங்கம்மா வெந்தயத்தை முளைக்கட்டி வச்சுட்டு அதை நீங்கள் தொடர்ச்சியாக காலையில் ஒரு கைப்பிடி இரவு ஒரு கைப்பிடி சாப்பிட்டுட்டு வாங்க நூக்கள் கிழங்கு இருக்குது நூக்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து இது விளையும் நிறையா அந்த நூக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தயவு செய்து எல்லாருமே நூக்கள்ஸ் சாப்பிடணுன்னே வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க அது வேண்டாம் பச்சையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பப்பாளி மாதிரியே இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் காலையில் ஒரு வேளை ஜூஸு இரவு ஒரு வேளை ஜூஸு ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை டெய்லி சாப்பிடக்கூடாது மூன்று நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு வாங்க நீர் காய்கறிகள் ஏன்னா நீர் உங்களுக்கு வந்து இழப்பு இருக்கிற காரணத்தினால நீர் காய்கறிகள் குறிப்பாக சுரைக்காய் பாவக்காய் பீக்கங்காய் வெண்பூசணி இந்த புடலங்காய் இந்த மாதிரி வந்து காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக நம்ம ஜூஸாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது சாலட் மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிளகு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உப்பு இது வெள்ளம் இருக்குது இல்லைங்களா லேசாக வெள்ளம் பேர்ச்சி மழத்தை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டோம்னா அழகாக வந்து பச்சையாக சாப்பிட்லாம் நாம இல்லை உங்களால் சாப்பிட முடியலன்னா ஒரு பாதி வேக வச்சு ஒரு பொரியலில் முழுசாக வேக வைக்காமல் முழுசாக வேக வச்சா உயிர்ச்சத்தர் எல்லாமே காணாமல் போயிடும் அதனால் ஒரு பாதி வேக வச்சு சாப்பிட்டு வாங்க நல்லது ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கான வா அந்த குணம் கிடைக்கலன்னா பக்கத்தில் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது ஈரோடு வாங்க பார்த்துக்கலாம் ஐயா நம்ம வந்து தேநீர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம சிறுநீரகத்தில் மூன்றில் ஒரு பங்கு எப்படி நம்ம தீபகற்பனாடோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பும் அப்படிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க குறிப்பாக தேநீரை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது ஏன் தேநீர் பற்றி நான் பேச நினைக்கிறேன் அப்படின்னா அதிகமாக வந்து மக்கள் வந்து நீருக்கு அடுத்தபடியாக தண்ணீருக்கு அடுத்தபடியாக தேநீர் தான் எடுத்து சாப்பிட்றோம் தேநீர் அல்ல காஃபி பட் அதிகமாக டீ தான் திடீர்னு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு டீ சாப்பிட்டு வந்துடன்னு போகிறானாங்க ஒரு கலைப்பாக இருக்குது ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் அதிகமாக சாப்பிட்றது இந்த டீ தான் ஆக்சுவலாக டீ வந்து நம்முடைய உணவு கிடையாது டீயை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளக்காரங்க வந்து இதை பழக்கப்படுத்துகிறாங்க நம்முடைய இந்திய மக்களுக்கு இதை வந்து ஒரு அடிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பழக்கப்படுத்துகிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினைந்து லட்சம் ஏக்கர் மரங்கள் எல்லாம் வந்து ஊட்டியில் வாழ்பாறையில் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க அவ்வளவு மரங்கள் ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிறது போல் ஊட்டி அங்கெல்லாம் வந்து அடர்ந்த காடு அடர்ந்த காடு எல்லாத்தையும் வெட்டிட்டு வெறும் தேயிலையாக வந்து பயிரிடுறாங்க தேயிலையாக பயிரிட்டு இதை வந்து மக்களுக்கு வந்து இதை வந்து ஆரம்பத்தில் தொழிலாளர்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க இலவசமாக காலையிலையும் மாலையிலையும் இலவசமாக கொடுத்துட்டே வராங்க அதை அப்படியே பழக்கப்படுத்து 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 ஒரு கரெக்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த கரெக்டாக பத்து மணி கொடுப்பாங்க டீயை அதுக்கப்புறம் அதை பத்தரையாக மாத்துறாங்க பதினொன்னாக மாற்றுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து மணி ஆகிடுச்சுன்னா டீ குடிக்கணும் டீ குடிக்கணும்னு அந்த எண்ணெய் வந்து உருவாக்குறாங்க அப்படியே தான் அதை பத்துங்கிறத பத்தரை பதினொன்றாக மாற்றுறாங்க ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு மினிமம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பணம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் வந்து நம்ம மக்களிடத்துல வந்து இந்த டீயை வந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து அடிமையாக்குனாங்க இன்றைக்கி டீ இல்லாமல் இருக்க நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் உண்மையிலே டீ வந்து கெடுதலாக அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் டீ கெடுதல் கிடையாது டீயை குடிச்சே நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு வருஷங்கள் வாழ முடியும் ஆனால் அது என்ன டீ அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா டீ சொல்கிறேன்னா ஊட்டியில் குளிர் பிரதேசம் இந்த குளிர் பிரதேசங்களில் விளையக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளும் நமது சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடியது நீங்கள் இப்போ நூக்கல்ஸ் நான் வந்து டயபெட்டிக்ஸ் சொன்னேன் நான் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிக்ஸ் சரி பண்ணணும் செரிமானத்தை சரி பண்ணணும் வயிற்று மூலமே சரி பண்ணும் முட்டைக்கோஸ் முள்ளங்கி நீர் காய்கறி பார்த்தீங்கன்னா நீரை வந்து பெருக்கும் நீர் வந்து கிட்னி சரி பண்ணணும் முள்ளங்கி நீங்கள் கேரட்டு நீங்கள் கண்ணுக்கு நல்லது கிட்னி சரி பண்ணக்கூடியது நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் சரி அங்கே விளையக்கூடிய அத்தனையுமே குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடியது இன்றைக்கி வந்து வந்து உடம்பு கவலை நல்லது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து உப்பு வந்து நம்ம சொல்கிறேன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து தைராய்டு கிளான்ஸ் வந்து பாதிக்காமல் இருக்கணும்னா அயோடின் சத்து வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அயோடினை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஆனால் உண்மையிலேயே மலையில் இருக்கக்கூடிய நீர் காசு நிறையா இருக்குது நீங்கள் தடுமாறிங்க புரியுது எனக்கு இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லுங்கிறத பேசிட்டு இருக்கேன் இப்போ மலையில் இருக்கக்கூடிய நீர் மலையில் பார்த்திங்கன்னா வந்து ஏரி இருக்குது மலையில் வந்து நம்ம கிணறு வெட்டுறோம் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரில் அயோடின் சத்து மிக 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 அதிகம் இயற்கையாகவே அந்த தண்ணீரை நீங்க குடிக்கும் பொழுது இயற்கையாகவே கர்ப்பப்பை கோளாறுகள் விதைப்பை கோளாறுகள் ஆண்களுக்கு விதைப்பை கோளாறுகள் கர்ப்பப்பை கோளாறுகள் தைராய்டு கிளாண்டு பாதிப்பு கல்லீரல் பாதிப்புகள் குறிப்பாக கணயம் கணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சுரப்பிகள் இருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்சுலின் கிடையாது குழுக்கோமா இருக்கு ஸ்டொமட்டாஸ்னு ஒன்று இருக்கு இந்த மாதிரி வந்து மொத்தம் மூணு விதமான வந்து சுரப்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்குது இதுக்கு எல்லாமே அடிப்படை வந்து இந்த காய்கறிகள் இந்த நீர் காய்கறிகள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப இந்த ஊட்டியில எது விளையாடுதுன்னா டீ விளையாது அங்கதான் விளையுது குளிர்ல இங்க விளையாது டீ அப்ப அதுவுமே நம்ம நல்லதுதான் டீங்கிறது மூலிகை தானே இலை தானே அது வெள்ளக்கார வந்து பண்ணி நமக்கு அடிமைப்படுத்தினாலுமே அது வந்து மூலிகைதான் நீங்க டீ வந்து நான் உண்மை உண்மையிலேயே நான் சாரி மறந்துட்டேன் கேட்டுக்கேன் நான் மறந்துட்டேன் கொண்டு வந்து காமிக்கிறேன் டீ கூட கொண்ட முடியல அடுத்தவரும் கண்டிப்பாக எடுத்து சாப்பிடலாம் நீங்க நார்மலாக நீங்க வந்து ஒரு வேர்க்கல்ல சாப்பிடற மாதிரி பொரி சாப்பிட்ற மாதிரி நீ சாப்பிட முடியும் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து டீயை வந்து நீங்க ஒரு லிக்யூடா ஆக்கி குடிக்கணும் அவசியமே கிடையாது அப்படியே நீங்க சாப்பிட்டாவே எல்லா வியாதியும் சரியாயிடும் அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் இந்த டீயை முறைப்படுத்தி டீயை சாப்பிட்டு நம்ம கிட்னி சரி பண்ணிக்க முடியும் ஹார்ட்டை சரி பண்ணிக்க முடியும் சர்க்கரையை சரி பண்ணிக்க முடியும் எல்லா விதமான வியாதிகளும் சரி பண்ணக்கூடிய வகையில் விதவிதமான டீயை வந்து அறிவுப்படுத்தணுங்க தான் லாஸ்ட் வீக் சொல்லணும்னா அதை நீங்கள் இன்றைக்கி பெரிய சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க இன்றைக்கி கண்டிப்பாக கண்டிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இளம் நிறைய பற்றி சொன்னீங்க இளம் வயதிலேயே முடி உதிர்தலை பற்றி சொல்லிட்டு இதற்கான தீர்வு ஏதேனும் வீட்டிலிருந்தே நம்ம பண்ண முடியுங்களா இல்லை எப்படி நம்ம இதை வந்து தீர்வு பார்க்க முதல்ல ஏன் வந்து இளநரை வருதுன்னு பார்க்கணும் ஏன் இளநரை வருது ஏன் முடி கொட்டுது நீங்கள் தீர்வு அப்புறம் போல சரிங்க இன்றைக்கி வந்து இளநரை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு சுகபோகம் ஒரு திருப்தி வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள முடி வந்து வெள்ளையாக மாறிஞ்சிடும் இல்லை ஏகப்பட்ட கவலைகள் துன்பங்கள் பையன் கவனிக்கலை பொண்ணு கவனிக்கலை இல்லை வந்து கடன் தொல்லைகள் கடன் சுமைகள் வேலை இல்லை இல்லை நோய் பிரச்சனைகள் இந்த மாதிரி கவலைகள் புரியாத கவலைகளோடு ஒரு மனிதன் உழவும் பொழுது வெள்ள முடி வந்துடும் பித்தம் உடம்புல பித்தம் வந்து மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வெள்ள முடி வந்துடும் பித்தம் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பல்லு வழக்குமே பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு அப்படி கொமட்டி கொமட்டி வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்னா முழுமையாக செரிமானம் வந்து இல்லாத போது அந்த மாதிரி நடக்கும் அப்போ இந்த பித்தம் மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வெள்ள முடி உருவாக ஆரம்பிக்கும் சரி தூக்கம் யாருக்கு முறையாக இல்லையோ அவர்களுக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் வெள்ள முடி உருவாகும் அதே போல் இந்த சளி கள்ளி தொந்தரவுகள் டிபி இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இளநரை வந்து ஒரு பதினைந்து வயது குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இளநரை அதிகமாக இருக்கும் ஆண்களை காட்டிடும் என்ன காரணம்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புன்னு நான் சொன்னேன் பட் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் முடி அப்படின்னாவே வந்து கர்ப்பப்பை கிட்னின்னு நான் சொன்னேன் அப்போது இந்த பதிமூணு வயசு பதினாலு வயசில் அந்த பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணோம் அந்த ஏஜ் அட்டன் பண்ண உடனேயே அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த பலவீனம் நுரையீரலை பாதிச்சு உங்களுக்கு வந்து முடி வந்து வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து அடிப்படை காரணங்களாக இது வந்து அறிகுறியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்களா ஐயா இது வந்து முடி வந்து வெள்ளைங்கிறது அது நோய் கிடையாது அது உள் உறுப்புகளினுடைய அந்த பலவீனத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் வந்து வெள்ளை முடி அதனால தான் நீங்கள் வந்து வெள்ளை முடிக்கு

அம்மா தொடர்பில் இருக்கீங்களா உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அம்மா தொடர்பில் இருக்கீங்களா நன்றிகம்மா அவங்க வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துப்போம் முதுகொலிக்கெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க முதுகொலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சொன்னக்கூடிய முறைகளை அவங்க ஃபாலோ பண்ண குறிப்பாக முடி கொட்டுறதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருக்குங்க ஐயா அதை அதற்கும் தீர்வு கேட்டுருக்குறாங்க ஓகே இப்போ லைனில் கேட்டுருக்காங்க ஓகே இப்போ அதான் இப்போ பேசிட்டு இருந்தேன் அப்போ இந்த முடி கொட்டுதல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து பாதிப்புகளாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் பெண்களுக்கு மின்சஸ் சமயத்தில் வந்து முடி கொட்டும் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடி கொட்டும் குழந்தை பிறந்தக்கப்புறம் முடி கொட்டும் நீங்கள் கொஞ்சம் கோர்லேட் பண்ணி பார்க்கணும் குழந்தை கர்ப்பப்பை கிட்னி முடி ஸோ நீங்கள் முடிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல் வந்து ஏதோ தலையில் இருக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்னு நினச்சிடக்கூடாது முடி அப்படினாவே அதுதான் ஆளுமை ஆமாம் இல்லையா மன்னர் என்ன சொல்லுவோம் நம்ம முடி சூடி முடி சூடா மன்னன் முடி சூடா மன்னன் சொல்கிற முடியலை முடினாவே வந்து ஆளுமை தலைமை அந்த காலத்திலலாம் வந்து மன்னர்களுக்கு வந்து எதுக்காக கிருகிடம் வச்சாங்க அப்படின்னா அந்த ஆளுமை காண்பிக்கிறதுக்காக தான் அவர் சொட்டையாக கூட இருப்பார் முடி மன்னர் இருப்பார் முடி இல்லாமல் மன்னர் பார்த்தோம்னா எப்படி மக்கள் பயப்படுவாங்க எப்படி வந்து எதிரி பயப்படுவான் ஒரு வீரம் ஒரு சூழ்ந்த ஒரு நிலையாக எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த கிரிகடத்தையே வந்து அந்த காலத்தில் வச்சாங்க ஸோ இப்போ நம்ம முடிக்குள்ளே வருவோம் நாம் அப்போ இந்த முடியை வந்து நாம் முறையாக பராமரிக்கணும் வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தூக்கம் தான் மிக முக்கியம் இப்போ நான்லாம் வந்து இப்போ தான் நேற்று தான் முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலேயாவது ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு படுக்கணும்னு புது வருஷம் அக்கே நானும் வந்து ஒவ்வொரு வருஷமும் முடிவு பண்ணுற முடிய மாட்டேங்குது முடி முடிய மாட்டேங்குது ஆமாம் முடிய மாட்டேங்குது என்ன காரணன்னா நம்ம வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று மணிக்கு ஃபோன் கால் வரும் ஹார்ட்டில் வலிக்கணும்னு வருவாங்க இல்லை திடீர்னு ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஐபிஎலேருந்து ஃபோன் வரும் சார் இந்த பேஷண்ட் மூச்சு வாங்க என்ன சார் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் அது அதனால் வந்து தூக்கம் வந்து நிறைய தடைப்படும் எனக்கு அது இல்லாமல் ட்ராவலில் ஃபுல்லாக இருக்கிறதுனாலும் தடைப்படும் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வந்து தூக்கத்தை முறைப்படுத்தாமல் முடிக்கூட்டத்தில் சரி பண்ண முடியாது அதே போல் பித்தம் தான் காரணம்னு சொன்னேன் அப்போ இந்த பித்தம் அப்படிங்கிறது உடம்பில் நமக்கு குப்பைகள் அதிகமாக தேங்கி இருக்கும் பொழுது உருவாகுது அவ்வளோதான் அப்போ இந்த குப்பைகளை நாம் வந்து முழுமையாக நீக்கணும் அப்போ வயிற்றை நாம் வந்து முழுமையாக சரி பண்ணிக்கணும் வயிற்றுக்குள்ள எந்த குப்பையும் சேரக்கூடாது ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிக்க வேண்டும் அதுதான் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தினம் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு அப்படிங்கிறது அப்போ தினம் இரண்டு முறை குளிக்கணும் தினம் இரண்டு முறை தான் வந்து மலம் கழிக்கணும் இதை வந்து யாரும் பண்ணுறதே கிடையாது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மலம் கழிக்கிறவங்களெலாம் நான் வந்து பார்த்துருக்கிறேன் நான் ஸோ அது வந்து ஒரு முறைப்படுத்தணும் அது எப்படி மலம் கழிக்கணும் அது மலம் போக மாட்டேங்குது மலச்சிக்கல் முழுமையாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதை நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன் இல்லை அது வேணால் எனக்கு ஒரு வாரமாக பேசிட்டு வரோம் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும் ஆர்த்தி நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காகவும் எடுத்துக்கலாம் பொதுவாக போகாமல் இப்போ ஹார்ட் அப்படின்னா ஹார்ட்டை பற்றி மட்டுமே நுரையீரல் நுரையீரல் பற்றி மட்டும் அந்த மாதிரி வேணால் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸோ அப்போ என்னன்னா இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த வியாதிகள் வயிற்றெல்லாம் முதல்ல நம்ம கிளீன் பண்ணியாகணும் அதுக்கு தான் பேதி சாப்பிட்ணும் நம்ம சொல்கிறோம் நம்ம அதாவது மாதத்துக்கு வந்து ஒரு முறையாக இப்போ சாப்பிட்ணும் ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ணும் தான் அந்த காலத்தை சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அன்னைக்கு வந்து குப்பை கம்மியாக இருந்தது இன்னைக்கு குப்பை அதிகமாக ஆயிடுச்சு அதனால வந்து என்ன பண்ணுறேன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அதை பழக்கப்படுத்திக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து அதிகமாக குடிக்கணும் அந்த நீர் அப்படிங்கிறது வந்து மினரல் வாட்டர் இருக்கக்கூடாது சாதாரணமான ஒரு தண்ணீராக இருக்க வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா கிணத்து தண்ணி இல்லை ஆற்று தண்ணி வந்து தண்ணீரை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி நீர் காய்கறிகள் வந்து மிக அதிகமாக அவங்க சாப்பிட்டுட்டு வரணும் முருங்கை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் நிலக்கோட்டை சைடு திண்டுக்கல் சைடு தான் வந்து அதிகமான விளைச்சல் அங்கே அரிச்சல் அந்த கருவு தாண்டி பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ குட்டையாக வளர்க்கக்கூடிய முருங்கை வந்துருச்சு இப்போ முருங்கை அப்படிங்கிறது மரத்து மலை ஏரியை வந்து நம்ம பறிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பலமானதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் காட்டு முருங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கையெல்லாம் அவ்வளோ உயரமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ குட்டையாக வந்துருச்சு அப்போ முருங்கை நீங்கள் சாப்பிடுங்க நோய் சரியாக எப்படி சரியாகும் எல்லாமே ஹைப்ரிட்டு உங்களுக்கு அப்போது நாட்டு முருங்கை விதை இருக்கு இல்லையா அந்த நாட்டு முருங்கை விதையை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதில் எண்ணெய் எடுக்கணும் அதில் எண்ணெய் எடுக்கணும் அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தணும் இப்போ நான் முடிக்கி நம்ம ஹாஸ்பிட்டலெலாம் அந்த எண்ணெய் தான் நாம அது தேர்ந்தெடுத்த விதைகள் அது அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோ நீங்கள் வந்து விதை வேணும்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது கிலோ முருங்கை காஞ்சி போனால் மரத்திலே காயணும் அது எடுத்து வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது மரத்திலே காய வச்சிடணும் காய வச்சிட்டு அதில் எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை வந்து தினமுமே வந்து பார்த்திங்கன்னா இரவு படுக்கும்போது ஒரு ஸ்பூனு காலில் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு அந்த எண்ணெயை தலைக்கு அவங்க தேய்ச்சி நைட்டில் படுத்துடணும் ஆக்சுவலாக அதை தேய்ச்சிட்டு பகல்லே போகலாம் பட் அது ஸ்மெல் கொஞ்சம் இருக்கிறதுனால நைட்டில் தேய்ச்சி படுத்துட்டு காலையில் அவங்க குளிச்சிடணும் குளிச்சுட்டு வந்தாங்கன்னாவே வந்து இந்த முடி கொட்டுதல் அப்படிங்கிறது மிக சிறப்பாக வந்து சரியாயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பரத்தை நம்ம சொல்லுவோம் செம்பருத்தியினுடைய உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மொட்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து தினமுமே எங்கேயாச்சும் பார்த்தா கூட டக்கு டக்குன்னு அதை வந்து அதை தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அதை வந்து ஒரு ரெண்டு போட்டு ஒரு தேன் மட்டும் ஸ்பூன் குடிச்சிட்டு வந்தாங்கன்னாவே வந்து முடி கொட்டுதல் என்பது மிக அளவு சரியாகிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குமரின்னு சொல்லக்கூடக்கூடிய நம்ம கற்றாழை இந்த கற்றாழை அப்படிங்கிறது வந்து நம்ம குளிர்ச்சி தரக்கூடியது அந்த கற்றாழையை வைத்து அதே மாதிரி வந்து வெந்தயத்தை வச்சு மருதாணி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி மாதிரி வந்து முடியை வந்து கருக்க வைக்கிறது எதுவுமே கிடையாது இதை வச்சு என்ன காய்ச்சது அப்படிங்கிறது யூடியூப்பில் பேசியிருக்கேன் நான் அதை வந்து இந்த எண்ணெயில் அதை வந்து பார்த்து அதை சரி பண்ணும்பொழுது என்ன கண்டு காய்ச்சக்கூடாது நான் நான் சொல்லி காய்ச்சல் எண்ணெய் வந்து உள்ளுக்கும் குடிக்கணும் ஏன்னா அதில் எந்த கெமிக்கலும் கிடையாது உள்ளுக்கும் குடிக்கணும் தலைக்கும் போடும் பொழுது ரிசல்ட் வந்து அதிக அற்புதமாக இருக்கும் யூடியூப்ல இருக்கு யூடியூப்ல இருக்கு பாக்க சொல்லுங்க நேரம் இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி உங்க பெயர் சொல்லுங்க உங்க பெயர்மா பேர் கலைச்செல்வி மேம் கலைச்செல்வி உங்க கேள்விகளை கேட்கலாம் நீங்க அம்மா வணக்கம் 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 சார் வணக்கம் சார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் 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 சொல்லுங்கமா ப்ளீஸ்மா சார் எனக்கு எது சாப்பிட்டாலும் தலைவலிக்குது சார் அதுதான் சார் பிரச்சனையே இப்ப எனக்கு அப்ப சாப்பிடாதீங்க அதான் ட்ரீட்மெண்ட் இல்ல பாருங்க சூடான பொருள் சாப்பிட்டாலும் தலைவலிக்குது சார் சூடான பொருள் சாப்பிட்டாலும் தலைவலிக்குது சார் சரிப்பா ஒன் ஒன்றுமே இல்லை அதாவது சா இல்லைம்மா சாப்பிட்டா தலை வலிக்குது அப்படின்னா செரிமானம் முழுமையாக இல்லைன்னு பொருள் கேஸ்ட்ரிக் தன்மை இருக்குது குறிப்பாக இந்த இந்த பகுதியில் வலிக்கும் உங்களுக்கு இல்லையா பார்க்குறீங்களா இந்த கழுத்து இந்த கழுத்து பகுதிகளில் உங்களுக்கு வந்து வலி ஏற்படும் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தலை வலியாக மாறுறது அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆகாமல் மலம் போகாமல் அது சளியாக மாறுது நீங்கள் மலம் போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக மலம்னு சொல்கிறோம் அதுவே இறுகி போய் நெ நெஞ்சில் இருக்கும்போது வெள்ளை மலம் அது வந்து உங்களுக்கு மலம் இது வெள்ளை மலம் இது அதை விட கொடுமையானது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறு வயதிலேயோ இல்லையப்போ சளி தொந்தரவுகள் மிக அதிகமாக இருந்திருக்கும் இல்லைங்களாமா சொல்லுங்க இல்லம்மா சளி தொந்தரவுகள் வந்து சிறு வயதுல வந்து மிக அதிகமாக இருந்திருக்கும் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க நீங்க இல்ல சளியில சார் எனக்கு வந்து

ஒரு மருந்து கொடுப்பாங்க அது சாப்பிடுங்க ரெண்டு நாளில் உங்கள் தலைவலி சரியாயிரும் இருபது வருஷம் பிரச்சனை நீங்கள் திருச்சி மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே சொல்லுங்கள் இந்த மாதிரி புதுக்கூத்தர் பேசணும்னு சொல்லுங்கள் நான் ஃபோனில் அந்த டாக்டரோட என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் அவங்க எனக்கு வந்து வீடியோ காலில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் முழுமையாக சொல்கிறேன் இல்லை நான் திருச்சி வரும்போது நேரில் வாங்க நான் பார்க்கலாம் சிறப்புங்கைய அழைத்ததற்கு மிக்க நன்றிமா 20 வருட பிரச்சனை அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரெண்டே நாள்ல தீர்வு அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா ஒரு அடி முன்னே எடுத்து வைங்க மருத்துவமனைக்கு போய் ஐயாவையும் இல்ல அங்க இருக்கக்கூடிய மருத்துவரையும் அணுகுனீங்கன்னா இரண்டே நாள்ல உங்களுக்கான தீர்வு காத்துட்டே இருக்கு போன வாரம் நம்ம வந்து நம்ம நாமக்கல்ல இருந்து ஒரு லேடி தோல் வியாதி பேசுறாங்க ஆமாங்க பயங்கரமா அதி பயங்கரமா தோல் இருக்கு சீல் வடிது நடக்க முடியல அந்த சோரியசிஸ் காரணமாக உட்கார முடியல நிக்கும் முடியல நடக்க முடியல பாத்தீங்களா இந்த வாரம் வந்து சேலத்துக்கு வந்திருந்தாங்க பாக்கிறதுக்கு வந்து பாத்தாங்க இந்த மாதிரி புதிய யுகத்துல வந்து பேசுனேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் புதிய யுகன்னு சொன்னதுனால நான் இலவசமா தான் ட்ரீட்மெண்ட் முழுக்க முழுக்க இலவசம் எல்லாமே இலவசமா போட்டு அவங்களுக்கு வந்து கேஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிருக்கோம்

ஆஹ் அவருக்கு வந்து எப்பயுமே வந்து ஸ்கின்ல வந்து இச்சிங்லாம் எதுவுமே இருக்காது இப்ப வந்து ஒரு ஒன் மந்தா வந்து இச்சிங் இருக்குன்னு சொல்றார் டாக்டர் அது சொரிஞ்சி சொரிஞ்சி கடிப்பா மாதிரி ரெட்டிஷ் ஆயிடுது டாக்டர் அந்த இடம்லாம் ஓகே இன்சுலின் யூஸ் பண்றாங்களா இன்சுலின் இல்ல டாக்டர் அவருக்கு தேர்ட்டி இயர்ஸ் தான் ஓகே ஓகே ஆ நான் நிகழ்ச்சியை பாருங்க நான் சில குறிப்புகள் குடுக்குறேன் உங்களுக்கு ஓகே தேங்க் யூ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது முதல்ல ஒரு வியாதியே இல்லை அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையாக குணப்படுத்துகிற வியாதிகள் சர்க்கரை வியாதி ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம சர்க்கரை வியாதி குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டுருக்கோண்ணாம எளிமையாக நமது சித்த மருத்துவத்தில் இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம அதை சுகப்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் அதுக்கான வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொள்ளணும் ஏன் வியாதி வந்துச்சு அப்படிங்கிற அடிப்படை நமக்கு வேணும் மூல காரணம் வேணுமா இல்லையா அப்போது அதை நம்ம வந்து களையாமல் அந்த தவறுகளை நாம் வந்து கொள்ளாமல் வெறும் சர்க்கரை வியாதிக்கு மருந்து சாப்பிட்றேன் குணமாயிடும் அப்படின்னா அது சாத்தியமில்லை இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கணும் அதுக்கு வந்து நம்ம சிடி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதை வந்து போட்டு பார்க்க சொல்லுவாங்க இல்லை நம்ம யூடியூப்பில் நம்மளுடைய பேரை போட்டாட்டு வரும் அதில் நிறைய பேசியிருக்கோம் இல்லை நேரில் வந்தால் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் பார்க்க போகிறோம் இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கணும் நாட்டு கத்திரிக்காயை எடுத்துகிட்டு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அது தேடு பிடிச்சது வாங்கணும் இல்லைனா அவங்களே என்ன பண்ணால் இடம் இருந்துச்சுன்னா வந்து அவங்க ஒரு கத்திரிக்காய் செடி ஒன்று போட்டுக்கணும் இல்லைனா மொட்டை மாடியில் கூட போடலாம் வேறு வழி கிடையாது நம்ம நமக்கு நல்லா இருக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்போ நாட்டு கத்திரிக்காயை வந்து ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு எலும்பிச்சம்பழத்தினுடைய தோல் எலும்பிச்சம்பழத்தினுடைய தோல் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு சாறு எடுத்துக்கணும் சாறு எடுத்துகிட்டு கொஞ்சம் லேச உப்பு உப்பு பொறுத்த வரைக்கும் இந்த கடைகளில் வைக்கக்கூடிய அந்த உப்பு வாங்கக்கூடாது சாதாரணமான கல் உப்பு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளை வச்சு தள்ளிட்டு வருவாங்க அப்படியே வருவாங்க உப்புனாவே வந்து உங்களுக்கு வச்சிருந்தா அந்த ஈரப்பாதத்தை வந்து உட்கிரகிச்சு ரியாக்ஷன் ஆகி தண்ணி வடியும் உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூட்டைகள் வச்சுருப்பாங்க மூட்டைகள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தண்ணியாக போகும் தண்ணியாக போகும் உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகும் உங்களுக்கு ஆனால் இன்னைக்கு உப்பு போதும் இல்லை இன்றைக்கி வச்சிருக்கீங்க ஏதாவது தண்ணி வருது அப்போ பார்க்கணும் நீங்கள் யோசிக்கணும் அதுதான் கெமிக்கல் பொட்டாசியம் இருந்து மெக்னீசியத்தில் இருந்து அயோடின் இருந்து எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு வந்து நம்ம கிட்னியை பால் படுத்துறதே வந்து இந்த உப்புக்கள் தான் அப்போது சாதாரண கல் உப்பு அந்த கல்லுப்பு தான் நம்மளை வந்து சிறுநீரத்தை பலப்படுத்தும் அப்போ அந்த கல்லுப்பு நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முறை வருத்தரணும் எதுக்காக வறுக்க சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது மீதி ஏதாவது வந்து ஒரு கெட்ட தீய சக்திகள் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்துச்சுனாலோ ரிமூவ் ஆகிறதுக்காக வந்து ஒரு இரும்பு சட்டியில் போட்டு அதை நீங்கள் வறுக்கணும் வறுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கை இலையை வந்து அதில் போடணும் எதுக்காக சொல்லணும்னா நெய் வந்து வெண்ணெயை பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கை இலை போடுவாங்க அதெல்லாம் மறந்து போச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆமாம் நெய்யை உருக்குவாங்க சாரி வெண்ணெய் உருக்குவாங்க வெண்ணெய் உருக்கி தான் நெய் எடுக்கணும் அப்போ முருங்கை இலையை போடுவாங்க எதுக்காகனா அதில் மீ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் வந்து இந்த முருங்கை இலை ரிமூவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் முருங்கை இலை தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படி தான் நெய் வந்து தயார் பண்ணுறது போல் இதில் என்ன பண்ணால் உப்பு வந்து வறுக்கணும் வறுக்கும் போது முருங்கை இலை போட்டுட்டு அதை வறுத்துட்டு அந்த முருங்கை இலையை தூக்கி போட்டுட்டு இதை பொடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும் இது எல்லாருமே யூஸ் பண்ணணும் இதுதான் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த உப்பு போட்டு நீங்கள் அவருக்கு கொடுங்க அந்த உப்பு அந்த எலும்பிச்சின் தோல் கத்திரிக்காயோடைய இது பச்சை தான் வேக வைக்கக்கூடாது அதை மட்டும் குடித்துட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் முழுமையாக நீங்க ஆரம்பிக்கும் வாரத்திற்கு ஒரு நாள் என்ன பண்ணும் அப்படின்னா மஞ்சள் உப்பு கலந்து பேஸ்ட் பண்ணிட்டு உடம்பு முழுசும் தேய்ச்சிட்டு சண்டே ஒரு நாள் தேய்ச்சிட்டு அதை வந்து குளிக்க சொல்லுங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் சரியாயிடும் சரிங்க அடுத்து ஒரு நேரம் இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி உங்கள் பெயர் சொல்லுங்க ஹலோ தொடர்பில் தான் இருக்கீங்க உங்களுடைய பெயர் சொல்லலாம் ஐயா இப்போ நீங்க கத்திரிக்காய் வந்து இந்த தோல் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அலர்ஜி வந்தாலும் எது வந்தாலுமே கத்திரிக்காய் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இப்படிதான் எது நல்லதோ அதை வந்து மக்கள் வந்து அதை சாப்பிட்டு குணமா இருக்க கூடாது அப்படிங்கறது தெளிவா இருக்காங்க தோல் வியாதியை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான ஒரு காய் எதுனா கத்திரிக்காய் தான்

அதுதான் வந்து தோல்வியாதியா இருக்கு அது சாப்பிடும் மோஷன் வெளியில போகணுமா உள்ள வைக்கணுமா போகணுமா இல்லையா போகணுமா கழிவு அதே மாதிரிதான் இதுவும் உள்ள வெளியே கொண்டு வர வேலையே இந்த கத்திரிக்காய் செய்யுது அப்போ வரும்போது என்னன்னா அந்த அரிப்பு ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி ரத்தம் வந்து அதிகமாக இருக்கு ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும்போது அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும் நீங்க ஒன்றும் நல்லா தேய்ச்சிட்டே இருக்கு பாருங்க ஒரு மாதிரி அரிப்பு வரும் அப்ப என்ன பண்ணணும்னா உள்ள வெளியே வருது வெளியே வரும்பொழுது வந்து அரிப்பு வருது

அதனால தக்காளி சாப்பிட்டா கிட்னியில் இருக்கிற கல் வெளியே வரும் அப்போ தக்காளி வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது

எப்படி திண்டுக்கல்ல பூட்டு தயார் பண்ணும்போது வந்து சாவியும் தயார் பண்ணுறாங்களோ அது மாதிரி வந்து வியாதிகள் நமக்குள்ளே உருவாகும்பொழுது அதுக்குண்டான தீரையுமே கடவுள் கொடுத்துட்டாரு அதை புரிஞ்சிக்கல அறிஞ்சிக்கல அது வந்து திருக்குறான்லேயும் பைபிள்லேயும் பகவத்கீதையிலையும் நம்மளுடைய திருவள்ளுவரை நிறைய சொல்லிட்டாங்க நம்ம தாத்தா அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதில்லை அதை சொல்லிக் கொடுக்குறதா என் வேலை இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடங்கள்ல பிரான்ச்சஸ் இருக்குது ஐம்பது இடத்துல டாக்டர்ஸ் இருக்காங்க நானே வரணும்னு நினைக்க வேண்டாம் அங்கே டாக்டர்ஸ் வந்து முறையாக பயிற்சி பெற்றவர்கள் நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா ஈரோட்டில் டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்குது பயிற்சி இருக்குது ஸோ அவர்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அவங்களுக்கு உண்டான வந்து வியாதிகள் ஒவ்வொரு வியாதி கேன்சர் முதற்கொண்டு எப்படி நம்ம வந்து குணமாக்குறது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து அதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து பார்த்தா போதுமானது போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரான்ச்சஸ் நிறைய வந்து புது இடங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வந்து முகவர்கள் நம்ம கேட்குறோம் அதனால் வந்து உங்களால் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மகிழ்வித்து மகிழ் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நாலு காசு சம்பாதிக்க நினைக்கிறவங்க அணுகலாம் அவர்களுக்கு வந்து எல்லா இடங்களிலும் பிரான்ச்சைஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் அதே மாதிரி இயற்கை உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸு இப்போ டீ சொன்னேன் இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து அந்த டீ காஃபி வந்து முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்து நோய்களை தீர்க்க வல்ல அந்த ஒரு டீயை நம்ம கொடுக்க போறோம் சரிங்க எல்லா கிட்டத்தட்ட ஐம்பது விதமான டீஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இது இனி வரக்கூடிய காலங்களில் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வியாதிகளாக தேர்ந்தெடுங்க அடுத்த வாரம் வந்து ஏதாவது ஒரு வியாதி நீங்களே சொல்லுங்களேன் நீங்களே இப்பயே சொல்லிடுங்களேன் அடுத்த வாரம் என்ன வியாதி பத்தி பேசலாங்கிறது வந்து உடம்பு மூட்டு வலி பத்தி பேசலாம் என்ன சொல்லுங்க உடல் பருமன் அடுத்த வாரம் வந்து உடல் பருமன் உடல் பருமன் மட்டுமே நம்ம வந்து முழுமையாக என்னென்ன பண்ணலாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அடுத்த வாரம் உடல் பருமன் பத்தி பேசலாம் நம்ம இப்ப வெளிநாடுகளில் இருந்து உங்களை எந்த மாதிரி அணுகிட்டு இருக்காங்க ஐயா அவங்களுக்கு நீங்க சிகிச்சைகள் எப்படி இல்ல வெளிநாடுகள்ல இந்த சமயத்துல வந்து கொரோனா சமயத்துல வந்து அவங்க வந்து வர முடியறதில்ல அதனால வந்து அவங்க முறையாக போன்லயே நம்ம வந்து அவங்க வீட்டுல இருந்து குணப்படுத்த

வேண்டியதலும் எங்களுக்கும் இருந்துட்டிருக்குங்க ஐயா ரொம்ப 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 நன்றிங்க ஐயா நன்றி 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 நேர்களே இந்த புத்தாண்டு மிக சிறப்பாக நம்ம வந்து துவங்கி இருக்கோம் வாழ்வியல மாற்றி கொள்ளும் பொழுதுதான் நம்ம பழைய நிலைக்கு திரும்பும் பொழுது நம்மளுடைய உடம்புல ஆரோக்கியம் அப்படின்றது நிலைத்திருக்கும் அந்த எண்ணத்தோட நம்ம வந்து செயல்படலாம் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்